கட்டப்பட்ட கயிறு அறுந்து போச்சு. அறுந்து போன கயிறோட கடல்ல போய் விழுந்தான். விழுந்தவனா கடல் தண்ணி வாயில மூக்கல போச்சு. உப்பு தண்ணியை போட்டுத்தா விஷம் குடிச்சவன வாந்தி எடுக்க வைப்பான். உப்பு தண்ணி போன உடனே விஷமும் வெளியே வந்துடுது. துப்பாக்கியாலையும் சாகல, தூக்குலையும் சாகல, விஷத்துலயும் சாகல, கடல் தண்ணிலையும் சாகல. தூக்கி போட்டு ஆளுக்கு நாள் மிதிச்சான். எதுக்குடா இப்படி பண்ணேன்? சாக முடியாது. நாம வாழணும் வாழணும் நினைச்சா ஒரு நிமிஷம் நமக்கு கிடையாது. தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சற்றே சுழி மாறி போனாலும் போச்சு. ஒவ்வொரு அரிசியிலையும் ரேஷன் பேர் எழுதி தான் வைப்பான். உங்களுக்கு நமக்கு நாலு இட்லி முடிஞ்சு போச்சுன்னா நாலாவது இட்லி முடிஞ்சு அஞ்சாவது இட்லி கையில் எடுப்போம். எடுத்த கை எடுத்தபடியே இருக்கும், போயிடும். அதான் அதுதான் குறைவாக சாப்பிடணும். ஒன்றாந்தேதி 10,000 சம்பளம் வாங்கி அதை 30 நாள் வரைக்கும் வச்சு செலவு பண்ணால் 30 நாளும் நல்லா இருக்கலாம். 1ஆம் தேதி 30,000 வந்துட்டு அந்த தீபாவளின்னு முன்னாடியே கொடுத்துட்டான். வெளுத்து கட்டு, பொண்டாட்டிக்கு 15,000 ரூபாய்க்கு புடவை, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசு, லொட்டு, லொஸ்க்கு எல்லாம் வாங்கி 1ஆம் தேதி பாப்பர். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி தான் நிற்பாங்க தீபாவளி முடிஞ்சு. இப்போ மீதி நாள் என்ன பண்ணுவோம்? முடியாது நம்மளால. அதே மாதிரி ஆண்டவன் நமக்கு அரிசி முதற்கொண்டு சாப்பாடு முதற்கொண்டு அளவோடு தான் ரேஷன். ரேஷனில் கொடுக்குற 2 கிலோ சர்க்கரையை மாதம் முழுக்க வச்சு வச்சுக்கலாம். ஒரே நாளில் மைசூர் பாக்கு தண்ணி தின்னுபிட்டு மற்ற நாள் வெறும் கடுங்காப்பியும் குடிக்கலாம். இங்கே அதே மாதிரி ஆண்டவன் கொடுக்குற ரேஷனை நாம் அளவோடு, அது சிரிப்பானாலும் சரி, அழுகையானாலும் சரி, சந்தோஷமானாலும் அளவோடு அனுபவிப்பிட்டா ரொம்ப நாள் அனுபவிக்கலாம். ஆஹாஹாக 4 நாள்லேயும் சிரித்தா அப்படின்னு நின்று போயிடும். ஒரே நாளில் வாரித்தினா ரேஷன் முடிஞ்சு போயிடும். இறைவன் அளக்கிற படியை கணக்காக நம்ம அளவோடு செலவழித்து தேவைக்கு மேல் இல்லாமல் பசிக்கு வேண்டிய உணவை தின்று வாழ்க்கை நிம்மதிக்கு தேண்டி சந்தோஷத்தை தேடிக்கொண்டால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருப்போம். அதுதான் காரணம், அதான் ரகசியமே. இங்கே அதே மாதிரி கங்கை வந்தோடனே பிழைச்சிட்டான். பிழைச்சி இறைவனை வணங்குறான். வணங்கினவன் கேட்குறான், என்ன வரம் வேண்டும்? வரம் கேட்கறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இப்போ நம்மகிட்டயே முருகன் வர்றான்னு வச்சுக்கோங்க, விரதம் இருக்கும், வர்றான். முருகனை எப்போ கேட்கணும்னா, சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகனுக்கு அபிஷேகம் முடிஞ்சு வீதி உலா வரும் வருங்க அப்போ கேட்கணும். பிள்ளையார்கிட்ட விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கேட்டால் பலிக்கும். நடராஜா கிட்ட, சிவபெருமான்கிட்ட திருவாதிரை அன்னைக்கு கேட்கணும். பெருமாள் கிட்ட வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு அடுத்த நாள் துவாதசி கேட்கணும். இதெல்லாம் காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு கேட்கறது. அப்போது கேட்கறதுக்கும் ஒரு நேரம் புரிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்போ அதே மாதிரி வரம் கேட்பதற்கு புத்தி வேணும். நாமக்கல் கவிஞர், நான் பிறந்த ஊர் நாமக்கல், அவர் மடியில் வளர்ந்தவர் நான். நாமக்கல் கவிஞர் அற்புதமாக சொல்வார். ஒரு குருடான், பிறவி குருடன், 2 கண்ணும் தெரியாது. அவன் கடவுள், ஒரு கடவுளை வணங்கினான், ரொம்ப நல்ல பக்தன். கடவுள் எதிரில் வந்தார், ஒரு வரம் தான் கொடுப்பேன், ஏதாவது ஒரு வரம் கேளுன்னார். இவனுக்கு கண்ணு தெரியணும், இது ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கணும், 2, நல்ல குழந்தை பிறக்கணும், 3, நல்ல காசு பணம் இருக்கணும், 4. அவரோ ஒன்று தான் கேட்குறான். கண்ணை கேட்குறதா, பெண்ணை கேட்குறதா, மண்ணை கேட்குறதா, எதையும் தடுமாறுறான். நாம்ளாக இருந்தால் முழிப்போம், கண்ணை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. இவன் அற்புதமாக கேட்குறான், எம்பெருமானி, 7 அடுக்கு மாளிகையிலே என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்திலே பால் அருந்துவதை நான் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும்னா. இதில் ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. 7 அடுக்கு மாளிகைன்ன உடனே சொத்து வந்தாச்சு. 7 அடுக்கு மாளிகையிலே சொத்து வந்தாச்சு. என் பேரப்பிள்ளைன்னா இவனுக்கு பொண்டாட்டி, புள்ளை, பொண்ணு எல்லாம் வந்தாச்சு. என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்தில் பேரன் தலைமுறை வரைக்கும் சொத்து வந்தாச்சு. இந்த கண்ணால் பார்க்கணும், கண்ணு வந்தது, பெண்ணு வந்தது, சொத்து வந்தது, சுகமும் வந்து அப்படி கேட்கணும். வரம் சும்மா ஏனா தானே ஒன்றை கட்டுட்டு ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடாது. ஜாடியை கொடுத்து மூடிக்கு போய் தேட முடியாது. அப்படி கேட்கணும். அப்படி தானே எல்லாரும் கேட்டாங்க. ஒவ்வொரு கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு ஆறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தொலையாத நிதியமும் கோணாத கோலுமோ துன்பமில்லாத வாழ்க்கையும் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அருள்வா. எனக்கு இத்தனையும் கொடுனார். ஒன்னுலையே கமாதான், ஒன்னுலையே. காரைக்கால் அம்மையார் கேட்டார், பிறவாமை வேண்டும், அப்படி பிறப்புண்டேல் உனையென்று மறவாமை வேண்டும், அறவாணி ஆடியிருக்கும் சேவடிக்கு நான் பாடி நிற்க வேண்டும். அவ கேட்ட வரம், வரம் கேட்கறது கண்ணதாசன் கேட்பார். நோகாத உடல் வேண்டும், காலம் வேண்டும், நோயற்ற வாழ்க்கை வேண்டும், சூழல் வேண்டும், எல்லாமே கேட்டார் பாருங்க. எடுத்த உடனேயே எனக்கு நோகாத மனம் வேண்டும், நோயற்ற உடல் வேண்டும், வாகான செல்வம் வேண்டும்,
அழியாத காவியம் செய்வதற்கு தமிழ் மட்டும் போதுமோ? அதனாலே வாகான இறைவனை வரம் கேட்கின்ற வளமான வாழ்க்கை தர வேண்டும். ஆகாததெல்லாம் என்னை விட்டு அறுதல் வேண்டும், நோகாத மனம் வேண்டும், நோயற்ற வாழ்வு வேண்டும், அத்தனையும் கேட்கிறார் பாரதி. கேட்டான், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இதுக்கு மேல என்னத்தை கேட்கணும்? இதுக்கு மேல என்ன கேட்கணும்? சுந்தரர் கேட்கிறார், அழுக்கு மெய்கொடு நின் திருவடி அடைந்தே, அதுவும் நான் படர்பாலது ஒன்று ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள். பிழைப்பன் ஆகினும் நின் திருவடி பிழையேன், வழுக்கி வீடினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன், ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து கொடு. அவர் கேட்டது ஆண்டாள் என்ன கேட்டா? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோ உமக்கேயாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய். ஆழ்வார் கேட்டார், பச்சைமாம் அலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரர் ஏரே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானி. உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படி வரம் கேட்கணும், அப்படி வரம் கேட்கணும். இங்கே சூரபத்மன் சாமர்த்தியமா வரம் கேட்கிறான், எம்பெருமானே எனக்கு 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நான் ஆளணும். அதாவது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் தான் சீஃப் மினிஸ்டர். அதனால 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆள வேண்டும். நினைத்த இடத்திற்கு போவதற்கு இந்திர ஞானம் என்ற தேர் வேண்டும். யாராலும் அழிக்கப்படாத வஜ்ர யாக்கை வேணும், பலமான உடம்பு வேணும், தெய்வ வாழ் வேண்டும், எனக்கு மரணமே வரக்கூடாது. சிவபெருமான் 4 கொடுத்தார். என்ன கேட்ட? 1008 அண்டங்களை ஆள 108 யுகங்கள் கொடுக்குறேன், ஏன்னா அவ்வளோ யாகம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்ன கேட்ட? நினைச்ச இடத்துக்கு போகிறதுக்கு இந்திர ஞானம் என்ற தேர் கொடுத்தேன், தெய்வ வாழ் கொடுத்தேன், வஜ்ர யாக்கை கொடுத்தேன், நான் சாகவே கூடாது, கொடுக்க மாட்டேன், பிறந்தால் செத்துத்தான் ஆகணும். சிவபெருமானுக்கு முருகனுக்குத்தான் முடிவே இல்லை, ராமாவதாரத்துக்கு முடிவு உண்டு, கிருஷ்ணாவதாரத்துக்கு முடிவு உண்டு, நரசிம்மாவதாரத்துக்கு முடிவு உண்டு. ஏன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் இறப்புண்டு, அவன் தான் பிறவா யாக்கை பெரியோம். முருகனை சொல்லும் போதும், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பிறந்தா தான். அதனால இங்கேயும் இவன் சாகக்கூடாதுன்னா முடியாதுரா, பிறந்தா செத்துத்தான் ஆகணும். அது என்னைக்குங்கிறது வேணா வித்தியாசப்படலாம். 6 சாகலாம் அனுபவிக்காத வயசு, 16 சாகலாம் அனுபவிக்க வேண்டிய வயசு, 60 சாகலாம் அனுபவிச்சு முடிச்ச வயசு. வண்டியில் ஏறிட்டு பயணத்தை தொடங்கிட்டா ஒரு இடத்துல இறங்கித்தான் ஆகணும். சில பேர் அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்குறோம், இன்னும் சில பேர் 2 ஸ்டேஷன் தாண்டி இறங்குறோம், இன்னும் சில பேர் டெர்மினஸில் போய் இறங்குறோம். ஆனால் இறங்கித்தான் ஆகணும். நம்ம இறங்க மாட்டேன்னா டிடிஆர் கழுத்தை பிடிச்சி தள்ளுவான், நீ வாங்கின டிக்கெட்டுக்கு தீந்து போச்சுராமா. டிக்கெட்டை நம்ம ஒழுங்காக வாங்கினோம், அவனாக இறக்க மாட்டான். டிக்கெட்டை நம்ம ஒழுங்காக வாங்கினா, காட்பாடிக்கு வாங்கினா காட்பாடியில் இறங்கித்தாகணும், இல்லை இறக்கப்படுவோம். அதே மாதிரி நாம் செய்த நல்வினை தீவினை என்ற காசை கொடுத்து அந்த ஆயுள் என்ற டிக்கெட்டை எவ்வளோ தூரத்துக்கு வாங்கியிருக்குமோ அவ்வளோதான் இருப்போம். அந்த வினைப்பயன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான். அப்படி நாம் இறங்கலைனா ஆண்டவன் எவனை விட்டு இறக்கி விட்ருவோம், எவன் தான் டிக்கெட் கலெக்டர், அவனே வர வேண்டாம், ரயில்வே ஆஃபீஸரே வர வேண்டாம், இறக்கி விட்ருவான், இறங்கித்தான் ஆகணும். சுமையை சுமந்து கொண்டு போகிறவர்களும் இருக்கிறார்கள், சுமையில்லாமல் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் நின்னா கூட டக்குன்னு இறங்குறவனும் இருக்கான். 2 பேர் போவாங்க தீபாவளி முடிஞ்சு அம்மா வீட்டிலேருந்து, பார்க்கணுமே ஒரு 20 பைய 15 பொட்டி அதிரசத்தை ஒன்றுல இன்னொன்றில் ஒன்றுல எல்லாத்தையும் வண்டி அந்த இடத்துல 3 நிமிஷம் தான் நிற்கும். இது இத்தனையும் தூக்கிட்டு எப்படி இறங்குவீங்க? கீழே விழுந்து கால் அடிபட்டு பொட்டி உடஞ்சி அதிரசம் கொட்டி அவந்திட்டி வந்துட்டு இத்தனையும். அதனால தான் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், உன்னுடைய சுமையை குறை சுகம் வரும். அது மாதிரி கடைசி காலம் நம்ம போகிற போது சுமையில்லாமல் இருக்கணும்னா, சுகமாக போய் சேரணும்னா, நாம் பட்ட கடன் வார்த்தை கடனா இல்லை பணக்கடனா தொண்டு கடனா எல்லாத்தையும் தீர்த்துடணும். தீர்த்தா ஜாலியாக போகலாம், நிம்மதியாக போகலாம், நமக்கு நோய் வராது, நொடி வராது, இழுக்காது, எல்லாமே. சுமையை குறைத்து விட்டால் சுகம் உண்டு. சுகமான பயணத்தை தேர்ந்தெடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அத்தனையும் தூக்கிக்கிட்டு நான் சௌக்கியமாக போனோன்னா முடியாது. நீ கொண்டு வர்ற சுமை அனுபவி, அது பாவச்சுமையா? ராமகிருஷ்ணன் அழகாக சொல்வார், தெருக்கூத்து பார்க்க ஒருத்தன் வந்தான், ராத்திரி தான் 11 மணிக்கு தான் தெருக்கூத்து தொடங்கும், விடிய விடிய நடக்கும். இந்த அறுப்பறுத்த களத்தில் தான் அது நடக்கும், வெட்ட வெளியில் எல்லாம் ஒரு துப்பட்டிக்கு புட்டியெல்லாம் தூக்கிட்டு வரும். ஒரு போர்வையை தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான், கீழெல்லாம் குப்பையாக இருக்கும். அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டான், டே இன்னும் வேஷமே கட்டலடா, இடம் போயிடும், நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன், கூத்து ஆரம்பித்த பிறகு என்னை எழுப்பிடான்னு.
இவன் உடனே சொல்லிவிட்டு துப்பட்டி விரிச்சான், படுத்து தூங்கிட்டான். இவன் கண்ணை குளிச்சு பார்த்தா காத்தால மணி 10, எல்லாரும் போயாச்சு, வெயில் அடிக்குது. இவன் எழுப்ப சொன்னான அவையங்கடான்னு பார்த்தா அவன் இவன் மேல படுத்திருக்கான். இவன் அவசரப்பட்டு எழுந்தான், அந்த துப்பட்டியை சுருட்டி மடக்கிட்டு போயிட்டான். ஏற்கனவே கொண்டு வந்த துப்பட்டியை உதறி போட்டு இப்ப கொண்டு போற போது இன்னும் கொஞ்சம் தூசியை சேர்த்தி கொண்டு போனான். அதே மாதிரி ஆண்டவனுடைய திருக்கூத்தை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கோம். இந்த உடல் என்ற போர்வையை எடுத்துக்கொண்டு அதை திருக்கூத்தை பார்த்து விட்டு இந்த உடலோட போயிடணும். நாம் என்ன பண்ணுறோம்? அழுக்குகளை மறுபடியும் பாவத்தை செய்து, தவறுகளை செய்து, ஆசைகளை வளர்த்து, இன்னும் கொஞ்சம் புழுதியை வாரி இந்த உடம்பில் சேர்த்து கொண்டு பாவச்சுமையோடு திருக்கூத்தையும் பார்க்காம தெருக்கூத்தை பார்த்து விட்டு அலறி அடித்துக்கொண்டு ஓடுறோம். தப்பு அதுதான், நாம் பண்ணுறதுதான் தப்பு. ஆண்டவன் நமக்கு அருள் புரிவான், ஊசியை காந்த இழுக்கும். ஆனால் அந்த ஊசியில் கொஞ்சம் மண் ஒட்டி இருந்தால் காந்த இழுக்காது. அதே மாதிரி நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வான். நம்மக்கிட்ட பாவம் தவறுகள் ஒட்டி கொண்டிருந்தா அதை தொடச்ச பிறகுதான் எடுத்துக்கணும். அதை தொடைக்கிறதுக்கு ஒரு பிறவியும் ஆகலாம், எல்லா கரையும் போக்க முடியாது. இங்கே பாலியஸ்டர் வேட்சியில் கொஞ்சம் விட்டு டீ விழுந்தால் அப்படி தொடச்சா போயிடும். இந்த புடவையில் ஒரு கரை பட்டால் கொஞ்சம் எலுமிச்சை பழம் போட்டால் போயிடும். சிலதில் போகவே போகாது, டிரை வாஷ் கொடுத்து அத்தனை. அதே மாதிரி நம்முடைய கரை சாதாரணமாக இருந்தால் ஒரு பிறப்பில் போகும். அந்த கரை ஆழமாக இருந்தால் பிறந்து 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 துவச்சி துவச்சி காய வைப்பான். பாஸ் ஆகிற வரைக்கும் ஒரே கிளாஸில் இருக்கிற மாதிரி நாமும் இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகணும். ஆக மேலே தப்பு இல்லை, வாத்தியார் மேலேயே தப்பு. ஒரு பையன் பாஸ் ஆகி போயிடுறான், சில பேர் டபுள் ப்ரமோஷன் வாங்கலாம், சில பேர் ஒரே கிளாஸில் 4 வருஷம் உட்காந்துருக்கான். ஒரே வாத்தியார் தான் எல்லாருக்கும் பாடம் சொல்லித்தரான், 200க்கு 200க்கும் அவன் தான் சொல்லித்தரான். ஒருத்தர் சைபர் வாங்குறான், நானும் 42 வருஷம் ஆசிரியாக இருந்தேன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த 200க்கு 200 வாங்குறதுல ஆச்சரியமே இல்லை. வருஷத்தில் 220 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி எழுதி, மாதம் மாதம் மந்த்லி டெஸ்ட் எழுதி, ஒவ்வொரு நாள் கிளாஸில் வாத்தியார் பாட 5 மணி நேரம் பாடம் நடத்தி, இத்தனையும் கேட்டுவிட்டு பரீட்சையும் உட்காந்து 3 மணி நேரம் அடிஷனல் ஷீட்டை வாங்கி நொய்யா நொய்யா நொய்யான் எழுதிவிட்டு கடைசியில் திருத்தி பார்த்தா சைபர் வருதுன்னா இதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். இவ்வளவு நாள் படித்து இவ்வளோ நேரம் எழுதி சைபர் வாங்கிறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். என்னத்தை எழுதுனானே தெரியாது, எழுதுவான் அவன் வாட்டு. சில சமயத்தில் இந்த பேப்பரில் எழுதியிருப்பான், நான் சரியாக படிக்கவில்லை, தயவு செய்து என்னை பாஸ் பண்ணுங்கள். அந்த பேப்பரில் சில பேர் ராமஜெயம் எழுதி வச்சுருப்பான், ராமஜெயம் வந்து காப்பாற்றாது. ராமஜெயத்தை நினைத்து கொண்டு படித்தால் ராமன் வந்து காப்பாற்றுவான். ராமனை மட்டும் நினச்சிக்கிட்டு படிப்பை விட்டுட்டா ஆண்டவன் வரமாட்டான், அதான் முக்கியம் இங்கே. அதனால் இவனும் கேட்டால் எனக்கு சாவே வரக்கூடாது, சிவபெருமான் சொன்னார் முடியாது, இறந்துதான் ஆகணும். ஆனால் எப்படி சாகணும்னு கேளு. நான் இன்றைக்கே சொன்னேன், தென்னாலிராம வயசாகி சாகணும்னு கேட்டவன் எப்படி. இவன் புத்திசாலி, இவன் கேட்டான், உன்னுடைய சக்தி அல்லால் வேறு எந்த சக்தியாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. கொடுத்தவனே அழிக்க மாட்டான், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஆளை விட்டாது பிடுங்கிட்டு வாமான். ஒருத்தனை கொடுத்துட்டு டே என்கிட்ட கேட்டான் கொடுத்துட்டேன், அவன் போகிறான் பாரு, போய் பிடுங்கிட்டு வாடாமா, அவனே போய் பிடுங்க மாட்டான். அவ்வளவு மனசாட்சி இன்னும் போகலை. சிவபெருமானே வரம் கொடுத்துட்டு அவரே அழிக்க மாட்டார்னு அவனுக்கு தெரியும். அதனால் உன்னுடைய சக்தி எல்லாம் வேறு எதனாலும் நான் அழியக்கூடாது. இப்பொழுது எம்பெருமானுடைய சக்தி, ஒரு தந்தையினுடைய சக்தி, ஒரு தாயினுடைய சக்தி பலம் அத்தனையும் தான் குழந்தையாக வருது. சொல்கிறாங்கள அவங்க அப்பனை அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்திருக்காமா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அது மாதிரி இறைவனுடைய சக்தி தான் முருகனாக வந்தது. என்னுடைய சக்தி எல்லாம் வேறு எந்த சக்தி அவன் அழிக்காது, வரம் கொடுக்குறேன்னா அவனுடைய சக்தி மட்டும்தான். அதனால தான் இறைவியை கூட ஸ்தூலமாக சேர்த்து கொள்ளாமல் சூட்சமமாக நெற்றிக்கண்ணினை சேர்த்து முருகனை கொடுத்தான். சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினன் கண்டாய். அவரே தான் இப்படி வந்திருக்கிறான். பேண்ட் போட்டு வந்தாலும் அவன் தான், வேட்டி கட்டிட்டு வந்தாலும் அவன் தான். அதே மாதிரி இங்கேயும் அவன் சூலத்தோடு வந்தாலும் அவன் தான், வேலோடு வந்தாலும் அவன் தான். இப்போது இதை சொல்லுகிறார்கள். அந்த சூரபத்மன் இறைவன்கிட்ட வரம் வாங்கிட்டு அவனுக்கு புரியலை, என்னுடைய சக்தி என்பதை வரமளித்த யான் அடுவது முறையல்ல. பின்னால் சிங்கமுகம் சொல்லுவான் முருகன் ஏன் வந்தான்னு. அப்போ இவன் கட்டான், 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் ஆளப்போகிறோம். ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு நம்பர்னு போட்டாலும் அதுக்கு ஒரு முடிவு வரும். 5 நாள் அப்படின்னா அந்த 5ங்கிறது ஒரு நாள் முடியும். இப்போ 7 நாள் கந்தபுரம், 7 நாள் ஒரு நாள் முடியும். 50 நாள்னு சொன்னாலும் முடியும், 500 நாள் முடியும், 5000 நாள் முடியும். காலத்தை குறித்து காட்டக்கூடாது. இவன் கேட்டான், 1008 அண்டங்களை, 108 யுகம், அதுதான் விதிக்கு தகுந்த மதி, மதிக்கு தகுந்த வாழ்வு. இவன் நான் சாகவே கூடாது, எல்லா யுகத்தையும் எப்பவும் ஆளணும்.
இவன் கணக்கு சொன்னான், 1008 யுகங்களை, 1008 அண்டங்களை, 108 யுகம், 108 முடிஞ்சா ஆள் போயிடுவான். இவனே கட்டுக்கிட்டான் தனக்கு, தன்னோட பொறியில் அதான் சொல்லுவாங்க, தங்காசை வச்சு தனக்கே சூனியம் வச்சுக்கிட்ட கதை. இப்போ அதனால் என்ன ஆயிடுத்து, எம்பெருமான் கொடுத்துட்டார். இவன் பிரமாதமாக தன்னுடைய ஆற்றலினாலே மிகப்பெரிய மகேந்திரம் என்ற ஒரு நாட்டை அமைத்தான். அதிலே மயன்மகளான மண்டோதரியை ராவணன் மறந்தான், மயன்மகளான பத்மகோமலையை சூரபத்மன் மறந்தான். இவனுக்கு மூணு பிள்ளை. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல இருந்து ராமாயணமும் கந்தபுராணமும் ஒன்று தான். அங்கே ராவண, இங்கே சூரபத்மன், அவனும் சிவங்கிட்ட வர வாங்கினான், இவனும் சிவங்கிட்ட வர வாங்கினான். அவன் முக்கோடி வாழ்நாள், இவன் 108 யுகம். இவனுக்கு மனைவி மயன்மகளான மண்டோதரி, அவனுக்கும் மயன்மகளான பத்மகோமலை, அவனுக்கு இந்திரஜித்தன், அக்னிமுகன், இரண்யன். இப்போ இங்கே இங்கே இவனுக்கும் அதே மாதிரி பானுகோபன், வஜ்ரபா, அக்னிமுகன், இரண்யன். அவனுக்கு ஒரு தங்க சூர்பனக, இவனுக்கு ஒரு தங்க அஜமுகி, அவனுக்கு விபீஷண கும்பகர்ணன், இவனுக்கும் சிங்கமுகன் தாருகன். விபீஷணன் நல்லவன், சிங்கமுகன் நல்லவன். அவன் தங்க சூர்பனகையால் தான் யுத்தமே வந்தது, இவன் தங்க அஜமுகியால் தான் வந்தது. அங்கே அனுமன் தூது, இங்கே வீரபாகுத்து. ராமாயணமும் கந்தபுராணமும் ஏறக்குறைய, ஏன்னா நல்லவன் வேறு வேறு மாதிரி இருக்கலாம், அயோக்கியம் அத்தனை பேரும் ஒன்றாத்தான் இருப்பான், ஒரே மாதிரி தான் இருப்பான். தேள் எல்லாம் கடித்தாலும் விஷம்தான், ஆனால் பசுமாடு ஒன்று 1.5 லிட்டர் கொடுக்குது, ஒன்று 1 லிட்டர் கொடுக்குது. ஆனால் எந்த தேள் கடித்தாலும் விஷம் ஒன்று தான், எந்த பாம்பு கடித்தாலும் விஷம். அயோக்கியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான், நல்லவன் வேணால் மாறலாம், ரொம்ப நல்லவன், பார்வைக்கு நல்லவன், இப்படி இருக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி இவன் தனக்கு அடுத்ததாக தன்னுடைய மகன், தன்னுடைய தம்பி சிங்கமுகனுக்காக அற்புதமாக ஒரு ஆசுரம் என்ற அமைத்து அவனுக்கு யமனுடைய மகளாக, நிருதியனுடைய மகளான விபுதை என்பவளை மனம் செய்தான். அவனுக்கு ஒரே பையன், அவன் பேர் அதிசூரன். அடுத்தது தாருகன், அவனுக்கு மாயாபுரி, அவனுக்கு நிருதியனுடைய மகளாக இருக்கின்ற சௌரியை மனம் செய்தால், அவனுக்கு ஒரே பையன் அசுரேந்திரன். அடுத்தது அஜமுகி, அவள் ஆணவத்தோடு துர்வாசரையை மயக்கி அவரிடத்திலே இருந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார், ஒருத்தன் வில்வலன், இன்னொருத்தன் வாதாபி. அசுர ஆட்சி நடக்கிறது, தேவர்களையெல்லாம் சிறையில் வச்சான், பிரம்மனை கொண்டு வந்தான், அவன் தான் நம்மளை படைக்கிறவன், அவனுக்கு என்ன வேலை கொடுத்தான், என் நாட்டில் ஒத்தனுக்கு கை கால் எதுவும் உடையப்படாது, எது உடஞ்சாலும் புதுசாக படைச்சிடு, அவன் வேலை. யமன் தான் காலம் தவறாமல் இருக்கிறவன், 8:49 உயிர் போகணும்னா கரெக்டாக 8:49 தான் வருவான், காத்தாலேருந்து இழுத்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட போயிட்டா பரவாயில்லையே நினைப்பான், வரவே மாட்டான். அந்த 8:49 தான் வருவான், ஐயோ இன்னும் 2 நாள் இருக்காதான்னு நினைப்பான், கரெக்டாக வந்துடுவான். அதனால தான் அவனுக்கு காலன்னு பேர். அவனை போல காலத்தை சரியாக கணக்கிடுபவன் யாரும் இல்லை, ரெண்டு பேர், காலன்னு பேர், கூற்றுவன்னு பேர். காலம் முடிந்த பிறகு பொறுமையாக இருந்து அழைத்து கொண்டு போறான் அவன் காலன். துடிக்க துடிக்க ஆக்சிடென்ட்லையும் கொலையிலையும் உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்துகிறானே அவனுக்கு பேர் கூற்றுவன். அவன் யார் எல்லாம் சொல்கிறான், அந்த யமனுக்கு கண்ணிலேயே இப்படி கொண்டு போய், அவன் அந்தகன், அதனால தான் அவனுக்கு அந்தகன். அப்பேற்பட்ட அந்த யமனாலே கொண்டு போகக்கூடிய, கூற்றுவனாலே அழிக்கக்கூடிய எந்த விதமான வாழ்க்கைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்துடுறோம், என்னமோ 100,000 வருஷம் நம்ம வாழ போகிற மாதிரி. இவன் அதைத்தான் நினச்சான், பண்ணுறதெல்லாம் அதனால தான், தப்பு பண்ணினாலும் வியாதி வரும், கடைசியில் இழுத்துக்கிட்டு போ, முன்னெல்லாம் சொல்லி கொடுப்பான், பண்ணாதரா கைக்கு வாய்க்கும் இழுத்துக்கிண்டாமா, பயந்தோம், கைக்கு வாய்க்கு இழுந்தால் நான் டியூப்பில் திங்கிறாங்கிறான், இப்போ கைக்கு வாய்க்கு இழுத்துக்கிட்டா டியூப் மூலமாக எடுத்துக்கிறாங்கிறான், அடே வயிறு பித்தாண்டா சாவே, நான் டியூப் போட்டுக்கிறேன், யூரின் டியூப் போட்டுக்கிறேன், தானா போங்க, அப்பவும் பண்ணுவேன். இப்போ எல்லாத்துக்கும் எதுக்கு பதில் சொல்கிறது, எதை புரிந்து கொள்வதுன்னே கிடையாது, எல்லாம் கேள்வி தான், பதிலே கிடையாது. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி பேரனை கூப்பிட்டா, ரொம்ப நல்லா ஸ்கூலில் பாடிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தான், பாட்டி நான் பாட்டு போட்டியில் ஃபஸ்ட்டுன்னா, பாட்டி கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்தா, ஏண்டா என்னடா பாடினேன், சினிமா பாட்டு தான் பாட்டு, எனக்கு ஒரு பாட்டு பாட்டி காணேன்டான்னா, என்ன பாட்டு வேணுமா, பழைய பாட்டு வேணுமா, புது பாட்டு வேணுமா, பேரன் பாட்டி பழைய பாட்டே பாடேடா, சின்னப்பா பாட்டு வேணுமா, தியாகராஜ பாகவதர் பாட்டு வேணுமா, பாட்டி தியாகராஜ பாகவதர் பாட்டே பாடுறா, தியாகராஜ பாகவதருடைய அசோக்குமார் பாட்டு வேணுமா, சிவகவி பாட்டு வேணுமா, சிவகவியே பாடுறா, அதில் தத்துவ பாட்டு வேணுமா, சோக பாட்டு வேணுமா, தத்துவ பாட்டே பாடுறா, அதில் அவரே பாடினது வேணுமா, பின்னணி பாடினது வேணுமா, பாட்டி கோவம் வந்து உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும்னா, பேரன் கேட்டான், வலது கால் செருப்பாலையா இடது கால் செருப்பாலையா, இப்படி கேள்வி கேட்கறதுக்குனே பிறந்திருக்குமே தவிர பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இல்லை, பதில் சொல்கிற தகுதியும் இல்லாமல் போச்சு. இங்கே அதே மாதிரி
இவ்வளவு அந்த வில்வலன் வாதாபி அப்படித்தான் வளர்த்தா. அவன் உலகத்தையே அழிக்கத்தான் நான் பிறந்திருக்கேன் தவிர யாருக்கும் செய்யறதுக்கு வரல. தெரியுது, அது பாட்டு இஷ்டத்துக்கு. இன்னைக்கும் சில பெண்கள் என்பவர்கள் பேய்கள் மாதிரி பாதராத்திரி 12 மணிக்கு வந்து நிற்கிது. அது எங்கே போகுது, எங்கே வருது, கேள்வி கேட்பாடுல, அதெல்லாம் அஜமுகி சூர்பனக சொல்லிக்கணும். அதனால் இங்கேயும் இவன் இஷ்டம் போல தெரிந்து கொண்டிருக்கிறாள், அங்கேயும் சூர்பனக இஷ்டம் போல தெரிந்தவள் தான். இப்போ இவன் பிரம்மனை கொண்டு வந்து கைகால ஒட்ட வையின்னுட்டான். யமனை கூப்பிட்டா கடியாரம் கிடையாது, டைம் நீ தாண்டா சொல்லணும். இவனுக்கு எதாவது வேணும். ஏப்பா நேரம் எத்தனை? இப்போ காலை 4:15. இந்த செல்லில் நம்ம டிவியில் இதிலெல்லாம் டைம் சொல்கிறத முதல்ல கண்டுபிடிச்சவனே சூரபத்மன் தான். அதே மாதிரி முதல்ல ஏசியை கண்டுபிடிச்சவனே ராவணன் தான். அவன் நாட்டுக்குள்ள கதிரவன் வெயில் வராது, மரளி மரம்புகா, கதிரவன் ஒளிப்புகா. அவன் என்னென்னா மற்றவனெல்லாம் அவனுக்கு அவன் சின்ன வீட்டுக்கு மட்டும்தான் இந்த காலத்தில் ஏசி பண்ணுவான், ராவணன் தான் நாட்டுக்கே பண்ணான். இலங்கை முழுக்க முதல் முதல்ல மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்தவனு ராவணன் தான். அந்த நாட்டில் வியாதியே கிடையாது, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் இலவசமாக சிகிச்சை அப்படின்னு சொல்கிறமே அது அவன் தான் கொடுத்தான். எதுவும் புதுசு இல்லை. ஆனால் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, கொடுத்தவன் ராம இல்லை ராவண. இன்னைக்கு ராவணன் தான் கொடுக்குறான், ராம இல்லை, ராவணர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். இங்கே அதே மாதிரியும் இவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் கூப்பிட்டு யமனை கொண்டு வந்து காலம் சொல்லு, பிரம்மனை கொண்டு வந்து நீ எல்லாரையும் காப்பாற்று, வருடா நீ தினமும் எல்லார் வீட்டு வாசலையும் தண்ணி தெளிக்கணும், வாயு தேவனே ஒரு குப்பை இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து கொண்டு போ, எல்லாம் வேலை செய்கிறோம் பயந்துக்கிட்டு. வல்லான் பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நடுங்கிறாங்க. ஒரு நாள் போய் சோத்த தின்னுபிட்டு 9 ஆஸ்பத்திரியில் போய் அல்சரில் அவஸ்திப்படுற மாதிரி தக்கனோட யாகத்துக்கு போயிட்டு திண்டாடுறான். எல்லாமே தவிக்கிறார்கள், என்னைக்கிடவா நமக்கு விடுவு காலம் வரும். இத்தனையும் இதில் இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி பிரச்சனைன்னு வரும்போது தலைவன் தப்பிச்சுக்குவான், தொண்டன் தான் மாட்டிக்கிறான். இத்தனை குண்டு வெடிக்குதே எந்த தலைவனாவது சாகிறானா? இல்லையே, கையில் வச்சாலும் சாக மாட்டேங்கிறான், இப்போ மேடையில் வச்சாலும் சாக மாட்டேங்கிறான். அவன் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கான், அந்த கூட்டத்தை கேட்க வந்த படுபாவி தான் சாகிறான். அன்னைக்கு அதே கதை தான், தலைவனே ஒன்றுமே போக மாட்டான். தொண்டர்களுக்குத்தான் பிரச்சனையே அங்கேயும் வந்தது. இந்திரன் ஓடிவிட்டான், அவன் சூரபத்மன் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பூலோகத்துக்கு வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சீர்காழியில் ஒரு நந்தவனத்தில் ஒளிந்து கொண்டான். மற்ற தேவர்களெல்லாம் அகப்பட்டு கொண்டான், அடி தடி கண்ணீர் புகை குண்டு வீச்சு எல்லாம் பண்ணான். சூரபத்மன் கொண்டாந்து ஜெயிலில் போட்டான். இந்திரன் மகன் ஜெயந்தனை மாட்டிக்கொண்டான், அவனும் போயிட்டான். இப்போ தேவேந்திரன் ஐயோ எல்லாரும் மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு கவலை இல்லை, தம் பிள்ளையும் மாட்டிக்கிட்டானே. இன்னைக்கு அதானே, மற்றவனை ஜெயிலில் போட்டால் வருத்தம் இல்லை, என் வாரிசு ஜெயிலில் போனால் கஷ்டம். இந்திரனுக்கு அத்தனை பேரையும் பிடிச்சி அடித்தது கவலை இல்லை, அவனோட மகன் ஜெயந்தன் போனது அதுதான் கவலை. அவன் தவிக்கிறான், இங்கே உட்காந்து தவி தவித்து கொண்டு இறைவனை போய் நான் கேட்டுட்டு வர்றேன். அப்போ இந்திராணி சொன்னான், ஐயா நீ போகாத, ஆட்சி அரசு அசுரன் ஆட்சி எனக்கு ஆபத்து. அப்போ சொன்னான், கவலைப்படாத, உன் ஐயனார் காப்பா. அப்போ தான் கந்தபுராணத்தில் தான் முதன் முதல் ஐயப்பனை பற்றிய செய்தியே வருகிறது. கந்தபுராணம் என்பது நேற்று இன்றைக்கு அல்ல, ஸ்காந்தம் எழுதினது எத்தனையோ கோடானு கோடி காலம் அதுக்கு முன்னால். அப்போ தான் இந்திரன் சொல்கிறான். அப்போ இந்திராணி கேட்பா, ஐயப்பன் யாரு? அப்போ சொல்லுகிறான், சிவபெருமான் ஆலகாலத்தை உண்டவன், பார்க்கடலை கடந்த போது முதல்ல விஷம் வந்தது, இந்த விஷத்தை கீழே வச்சா செத்து போயிடும், எவனுக்காக கொடுத்தா அவனோட போயிடும் விஷமும், யாருக்கடா கொடுக்கறதுன்னு பார்த்தோம். கேள்வி கேட்பாடு இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம வீட்டு வேலைக்காரி கொடுத்தா கூட அவன் செத்தா இந்த அம்மா வீட்டு காப்பி குடித்தான்னு செத்தாம்பா. சிவபெருமான் அனாதை, அப்பா அம்மா இல்லை, இவனுக்கு கொடுத்தா கேள்வி கேட்க ஆள் இல்லை, சிவனுக்கு கொண்டே கொடுத்தான். அவன் தின்னான், அவன் பொண்டாட்டிக்கு தான் கஷ்டம், அவன் கழுத்தை பிடிச்சா ஐயா வேண்டா செத்து போயிருவேன், அவன் நீலகண்டனான்னு நின்னான். அதற்கு பிறகு அமுதம் வந்தது, அதை எடுத்து அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறான். இப்போ கூட என்ன சொல்லுவான், அவன் வால் பிடிக்கிறான்டா. இது எங்கேருந்து வந்தது, பார்க்கடலை கிடைக்கிற போது. வால் பிடிக்கிறவன் தான் இன்றைக்கி மேலே வர்றான், உழைக்கிறவன் கீழே தான் உட்காந்துருக்கான். அது எப்படி வந்தது, பார்க்கடலை கிடைக்கிற போது மத்தர மலையை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி கிடைக்கிறார். அப்போது அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம், அந்த பக்கம் தலையை பிடிச்சி ஒத்தான் எடுக்கிறான், இந்த பக்கம் வாலை பிடிச்சி. தேவர்கள் தலையை அசுரங்கிட்ட கொடுத்துட்டான், வாலை இவனுங்க பிடிச்சிக்கிட்டான். வால் பிடிச்ச தேவன் தான் பிடிச்சான், தலையை பிடிச்சி அழுத்தவெல்லாம் திண்டாடிதான். இன்றைக்கி வால் பிடிக்கிறவன் தான் பிழைக்கிறான். அப்போ அதனால் பார்க்கடலை கடைந்து அமுதம் வந்தது. ரெண்டு பேரும் சண்டை, அது யாராவது பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா. உடனே பெருமாளே மோகினியாக வந்தார், அதில் இருந்தால் மகாலட்சுமி வந்தா, கற்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, எல்லாம். அப்போது இவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னொன்று இப்போ அசுரனுக்கு கொடுக்கப்படாது,
ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டா சாவே வராது. ஏற்கனவே குரங்கு அது கடலையும் குடிச்சு நெருப்பும் சுட்டு தேடும் கடிச்சு அது எப்படி கூத்தாடும்? ஏற்கனவே அசுரப்பைய மோசம், இவனுக்கு என்ன அமிர்தத்தையும் கொடுத்து வலிமையை ஜாஸ்தி ஆக்கினா ஒத்தரை விட மாட்டான். ஆனால் அவனுக்கு கொடுக்காம ஏமாற்றவும் முடியாது, அவனாக ஏமாறணுமே தவிர ஏமாற்றக்கூடாது. ரெண்டு வகை இருக்குது. சில பேரை ஏமாத்தினா ஏமாறுவான், சில பேர் அவனே போய் ஏமாறுவான் நம்மளை மாதிரி. அதனால் இங்கேயும் இவர் அழகான பெண் வடிவம் எடுத்தார். அது எனக்கு எப்போ புரிஞ்சது தெரியுமா? அப்போ கூட இப்படி உண்டான்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. கார் ஓட்டிகிட்டு வந்தோடனே அந்த காரில் ஒருத்தன் மாட்டி விழுந்துட்டான். அவனை பிடிச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு அப்போ பக்கத்து பெட்டில் எங்கள் அம்மா இருந்தான். போலீஸ் வந்து அவங்ககிட்ட வாக்குமூலம் கேட்குது, பிடிக்கணும் இல்லையா அந்த ஆக்சிடெண்ட் யாருன்னு. அவன்கிட்ட வந்து கேட்டது, என்னப்பா எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு? அண்ணா சாலையில் தாங்க ஆச்சு. எதுப்பா மோதித்து? கார் மோதிடுத்து சார். இந்த போலீஸ்காரர் கேட்குறார், கார் என்ன கலர்னு பார்த்தியா? பார்க்கல சார். அது மாருதியா அம்பாசடரா? பார்க்கல சார். வலது பக்கம் டிரைவிங்கை இது இருக்கா? இடது பக்கம் ஓட்டினானா? அதையும் பார்க்கல சார். நம்பர் பிளேட்டை பார்த்தையா? பார்க்கல சார். வேறு என்னத்த நான் பார்த்தேன், அந்த வண்டி ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு வந்தா சார், அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு ஓம் டாலர் போட்டிருந்தா. இவன் உருப்பிடுவானா? அவ்வளோ பெரிய கார் கண்ணுக்கு தெரியல, காரோட நம்பர் தெரியல, காரோட கலர் தெரியல, பிராண்டு தெரியல, வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அது கிழவியாக இருந்தவன் பார்த்துருக்க மாட்டான். 18 வயசு அவள் இந்த கழுத்தில் போட்டிருந்தா ஒரு சின்ன மைனர் செயின், அதில் போட்டுற ஓம் டாலர் தெரியுது. இவனை கீழே போட்டு 4 தடவை ஏற்ற வேண்டாம் காரை. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம தேவையா? அதே தான். இது எப்படான்னு பார்த்தோம். இவன் பார்த்த கதை தான் அங்கே நடந்தது. பார்க்கடல்ல புதுசும் இல்லை பழசும் இல்லை. பெருமாள் திருமால் மோகினி அவதாரம். இன்னைக்கு வேஷ்டி கட்டினால் நாராயணன், புடவை கட்டினால் நாராயணி. நாராயணனை பாகத்தில் சிவபெருமான் வச்சா சங்கர நாராயணன், நாராயணியை பாகத்தில் வச்சா அர்த்தநாரீஸ்வரர். ரெண்டு ஒன்று தான், நாராயண நாராயணி. அப்போது இவர் பெண் வடிவம் எடுத்தார். பேரழகு அமிர்த குடத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்படி நீட்டுறா. எவன் கையில் அமிர்தம் விழுந்துதான் பார்த்தான்? இவன் அவன் கழுத்து சங்கிலி பார்த்துட்டு மண்டையை உடச்சிட்டு வந்து நின்ன கதையா இதுங்க பூரா. அவன் மூஞ்சியவே பார்க்குது, அவள் மூஞ்சியே பார்க்குது. அவள் பாட்டு கரண்டியில் ஒரு தட்டு தட்டிகிட்டே தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரார். இது கையை நீட்டிக்கிட்டே மண்டை உடஞ்சி டாலர் செயினை பார்த்தவன் மாதிரி. இதுவும் அமிர்தத்துக்கு கையை நீட்டிக்கிட்டே அமிர்தத்தையே வாங்கலை, வாங்கவே இல்லை. முடிஞ்சு போச்சு. பார்த்தா அமிர்த கலசை தீர்ந்து போச்சு. அப்போ தான் முழிப்பு வந்து அவள் போக ஆரம்பித்த பிறகு தான் புரிஞ்சுது, ஐயோ நமக்கு அமிர்தம் கொடுக்காமல் ஏமாற்றிட்டாங்களே தேவர்களுக்கு, என்ன பண்ண முடியும்? இப்போ போன உடனே சிவபெருமான் அந்த மோகினியை பார்க்குறார். நாராயணன் அதாவது அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயிலே பொண்ணு. திருமால் என்பது குளிர்ச்சி, சிவம் என்பது வெப்பம். உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் தட்ப வெப்பம் இருக்கணும். இப்படி மழையே வருஷம் பூரா பெஞ்சா அழுகி போயிடும், நம்ம வாழ முடியாது, ஒரு பயிர் முளைக்காது. வருஷம் பூரா கொளுத்தித்துனா எல்லாம் காஞ்சி போயிடும். ரெண்டு வேணும், ரெண்டு வேணும். முன்னெல்லாம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கும், சேர்ந்துருக்குன்னா அரச மரத்திலே வேப்ப மரம் முளைக்கும். அதை வந்து 108 தடவை திங்கக்கிழமை அமாவாசை வந்தால் அரசையும் வேம்பையும் சுற்றினா குழந்தை பிறக்கும். அப்போல்லாம் குழந்தை வேணும்னு அரசை சுற்றுனாங்க. இப்போ குழந்தைய பெற்றுக்காதேன்னு அரசு நம்மளை சுற்றுது வேண்டான்னு. அப்போ சுற்றுவார்கள். எப்படி? மரத்தை சுற்றினா பிறந்துருமா? பிறக்கும். வேப்ப மரம் உஷ்ணம், அரச மரம் குளிர்ச்சி. மரங்களிலே நான் அரச மரமாக இருப்பேன் கீதை. அம்மா போட்டால் உஷ்ணம், அப்போ வேப்பந்தழைத்தான் வைப்போம். உஷ்ணத்தை உஷ்ணத்தினால தான் குறைக்க முடியும். இப்போ அதனால் அரச மரத்தில் இருந்து வருகிற காற்று குளிர்ச்சி, வேப்ப மரத்தில் இருந்து வருகிற காற்று வெப்பம். இப்போ ரெண்டு சேர்ந்து இருந்தால் ரெண்டு காற்றும் காற்றும் காற்று சேருவதற்கு ஒன்று கோடு வேண்டாம் ஒன்று வேண்டாம், 2.5 கலக்கும். இப்போது குழந்தையே பிறக்காமல் இருக்கிற காரணம் கருப்பையில் மிஸ்டேக். அதாவது ரொம்ப வெப்பத்தினால கரு உருவாகாமல் போகலாம், ரொம்ப குளிர்ச்சியினாலே அபார்ஷன் ஆகலாம். இப்போ இவளுக்கு கரு வயிற்றில் தங்கணும். அப்போ அந்த அரசத்தையும் வேம்பையும் சுற்றுக்கிற போது 108 சுற்று சுற்றணும். அந்த 108 சுற்று சுற்றுக்கிற போது மூச்சு வாங்கும், 108 சுற்று சுற்றும்போது மூச்சு வாங்கும், மூச்சு தஸ் புசுன்னு இழுப்போம். அப்போ இழுக்குமோ இந்த ரெண்டு காற்றும் உள்ளே போகும். அந்த வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் உள்ளே போகிற போது வெப்பமும் தட்பமும் இணைகிற போது கரு கருகவும் கருகாது, அழியவும் அழியாது, கரு தங்கும். இதுதான் விஞ்ஞான முறை. இதையே ஆன்மீகமாக வச்சோம். இப்போ அதே மாதிரி அந்த கரு தங்க வேண்டும் என்பது மட்டுமில்ல, உயிர்கள் தங்குவதற்கு ரெண்டு வேணும். அந்த வெப்பத்தை சிவன் என்றும் தட்பத்தை பெருமாள். பெருமாள் பார்க்கடலில் படுத்திருக்கார் குளிர்ச்சி, பாம்பு மேலே படுத்திருக்கார். பாம்பை தொட்டால் ஐஸ் மாதிரி இருக்கும், அதனால் பாம்பு குளிர்ச்சி. இங்கே சிவபெருமான் இடுகாட்டில்
அங்க எப்ப பார்த்தாலும் நெருப்பு எரியுது. அவர் கையில நெருப்பு, இவர் உஷ்ணம். கண்ணு நெருப்பு, கையு நெருப்பு, சிரிப்பு நெருப்பு, அது உஷ்ணம். இவர் படுக்கையும் குளிர்ச்சி, படுத்திருக்கிற கடலும் குளிர்ச்சி. அதனாலதான் பெருமாள் கோயிலில் துளசி மாலை, துளசி பிரசாதம். சிவன் கோயிலில் வில்வம். ஏன்னா வில்வம் குளிர்ச்சி, துளசி உஷ்ணம். சளி பிடிச்சா துளசி தின்னா சரியாக போயிடும். துளசி கஷாயம் தான் போட்டு கொடுப்பாங்க குழந்தைக்கு. பெருமாள் எப்போ பார்த்தாலும்